Hi, hello students. Welcome back to Nurses Profile channel. B.Sc Nursing order syllabus பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு தெரியும் B.Sc Nursing course அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கான course and நீங்க வந்து internship பார்க்கணும் அதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது. So இந்த first yearல நமக்கு என்னென்ன subject வரும்? இதுல theory classes வந்து எத்தனை hour இருக்கும் and practical classes எத்தனை hour வரும்? அதே மாதிரி second yearல என்னென்ன subject படிப்போம்? Third year and fourth yearல என்னென்ன subject படிப்போம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட channel நீங்க என்ன subscribe பண்ணல அப்படினா channel subscribe பண்ணிக்கோங்க கூடவே அந்த bell iconயும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன்ல வைங்க அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வீடியோல நான் syllabus வந்து உங்களுக்கு ஃபுல்லா explain பண்ண போறது இல்ல என்னென்ன subject நீங்க படிப்பீங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் first yearல நீங்க வந்து 9 subject படிப்பீங்க first subject வந்து english so இதுக்கு வந்து theory classes வந்து உங்களுக்கு 60 மணி நேரம் நடக்கும் practical classes கிடையாது second subject anatomy 60 hours உங்களுக்கு theory classes இருக்கும் then third subject வந்து physiology இதுக்குமே வந்து 60 hours theory classes இருக்கும் fourth subject nutrition இதுக்கு 40 hours வந்து theory classes 20 hours வந்து உங்களுக்கு practical classes இருக்கும் then biochemistry இதுக்கு வந்து 60 hours theory classes இருக்கும் and practical classes கிடையாது then nursing foundation பாத்தீங்கன்னா ஒரு 275 plus 200 hours வந்து உங்களுக்கு theory classes இருக்கும் and 550 hours பாத்தீங்கன்னா உங்களுக்கு clinical இல்லனா practical hours வந்து இருக்கும் then psychologyல வந்து 80 hours உங்களுக்கு வந்து theory classes மட்டும் தான் இருக்கும் practical classes இருக்காது next வந்து microbiology இந்த microbiologyக்கு வந்து 60 hours வந்து theory classes 20 hours வந்து practical classes இருக்கும் then computer பத்தி நீங்க கொஞ்சமா படிப்பீங்க just introduction to computer னு படிப்பீங்க so இதுக்கு பாத்தீங்கன்னா theory hours வந்து 55 hours practical hours வந்து 20 hours இருக்கும் and then கொஞ்சம் library work இருக்கும் உங்களோட self study work co-curricular activities னு சொல்லுவோம் இதெல்லாமே சேர்ந்து டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா total hours வந்து 1660 hours உங்களுக்கு first yearல வந்து கவர் பண்ணுவாங்க நமக்கு என்னதான் இந்த B.Sc Nursing program வந்து degree courses-க்கு அண்டர்ல வந்தாலும் இயர்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குமே தவிர செமஸ்டர் பேசிஸ்ல 6 மந்த்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்காது இது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம் அது இல்லாம நீங்க வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு தனியான சிலபஸ் இருக்கும் ஆனா மோர் ஆர் லெஸ் சப்ஜெக்ட் வந்து இதே மாதிரி இதுக்கு ஈக்குவலா தான் நீங்களும் படிப்பீங்க இனி நம்ம செகண்ட் இயர்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம் செகண்ட் இயர்ல நீங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 7 சப்ஜெக்ட் படிப்பீங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து சோசியாலஜி இதுக்கு வந்து தியரி அவர் வந்து 80 அவரும் பிராக்டிக்கல் கிடையாது தென் ஃபார்மகாலஜி 50 அவர் கிளாஸஸ் இருக்கும் இதுக்குமே உங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் இருக்காது தென் பத்தாலஜி 30 ஹவர்ஸ் வந்து தியரி கிளாஸஸும் 10 ஹவர்ஸ் வந்து பிராக்டிக்கல் கிளாஸஸும் இருக்கும் ஜெனட்டிக்ஸுக்கு வந்து 20 ஹவர்ஸ் வந்து தியரி கிளாஸஸ் மட்டும் இருக்கும் தென் 5th சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் அதாவது பேப்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து 210 ஹவர் வந்து தியரி ஹவர்ஸ் இருக்கும் அண்ட் 800 ஹவர்ஸ் வந்து பிராக்டிக்கல் ஹவர்ஸ் இருக்கும் அடுத்து வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம் இதுக்குமே வந்து தியரி வந்து 100 ஹவர்ஸும் பிராக்டிக்கல் ஹவர்ஸ் வந்து 160 ஹவர்ஸும் வந்து கொடுப்பாங்க தென் 7th சப்ஜெக்ட் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி இதுக்கு வந்து தியரி ஹவர்ஸ் வந்து 70 ஹவர்ஸும் பிராக்டிக்கல் வந்து 30 ஹவர்ஸும் கொடுப்பாங்க தென் அதே மாதிரி உங்களோட லைப்ரரி ஒர்க் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேர்த்து இந்த செகண்ட் இயர்ல மட்டும் நீங்க வந்து டோட்டல் ஹவர்ஸ் வந்து 1660 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க இனி நம்ம தேர்ட் இயர்ல என்னென்ன சப்ஜெக்ட் படிப்போம் அப்படின்னு பார்க்கலாம் தேர்ட் இயர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம் நிறைய முக்கியமான சப்ஜெக்ட் வந்து நீங்க இந்த தேர்ட் இயர்ல தான் படிப்பீங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் பேப்பர் செகண்ட் வந்து படிப்பீங்க இதுக்கு வந்து தியரி வந்து 120 ஹவர்ஸும் பிராக்டிக்கல் பாத்தீங்கன்னா 300 ஹவர்ஸும் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தியரியை விட தேர்ட் இயர்ல வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் செகண்ட் பேப்பர் வந்து சைல்டு ஹெல்த் நர்சிங் ஸோ இதுல வந்து 100 ஹவர்ஸ் வந்து தியரியும் 300 ஹவர்ஸ் வந்து பிராக்டிக்கலும் இருக்கும் தென் தேர்ட் வந்து மென்டல் ஹெல்த் நர்சிங்
இதுல வந்து 100 அவர்ஸ் தியரி அவர்ஸும் 300 அவர்ஸ் உங்களுக்கு பிராக்டிக்கலும் இருக்கும் அண்ட் மிட்வைஃபரி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிக்கல் நர்சிங். ஸோ இதுக்கு வந்து தேர்ட் இயர்ல உங்களுக்கு தியரி கிளாஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதாவது 80 அவர்ஸ் தான் வந்து தியரி கிளாஸஸ் இருக்கும் அண்ட் 260 அவர்ஸ் வந்து பிராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். ஸோ டோட்டலா இந்த தேர்ட் இயர்லயும் உங்களுக்கு 1660 ஹவர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா கவர் பண்ணுவாங்க. எனி ஃபோர்த் இயர் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம முக்கியமான 4 சப்ஜெக்ட் படிப்பீங்க, மிட்வைஃபரி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிக்கல் நர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். தியரி வந்து 50 அவர்ஸும் பிராக்டிக்கல் வந்து 170 அவர்ஸும் உங்களுக்கு இருக்கும். தென் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் லெவலில் செகண்ட் பேப்பர் படிப்பீங்க, தியரி வந்து 90 அவர்ஸ் இருக்கும், பிராக்டிக்கல் வந்து 140 அவர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. நர்சிங் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு வந்து 50 அவர்ஸ் வந்து தியரியும் அண்ட் பிராக்டிக்கல் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ல நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோர்த் பேப்பர் என்ன அப்படின்னு மேனேஜ்மெண்ட் ஆஃப் நர்சிங் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ இதுக்கு வந்து தியரி 60 அவர்ஸும் பிராக்டிக்கல் வந்து 30 அவர்ஸும் இருக்கும். ஸோ டோட்டலா இந்த ஃபோர்த் இயர்ல பாத்தீங்கன்னா 590 அவர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவாங்க. இது போக அடுத்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு நீங்க எந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அங்க எந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து வரும். பட் நம்மளோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் பேஸ் படி உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து 1740 ஹவர்ஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த 1740 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு மிட்வைஃபரி அண்ட் அப்ஸ்ட்ரக்டிக்கல் நர்சிங்க்கு வந்து 240 ஹவர்ஸும், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் செகண்ட் பேப்பருக்கு வந்து 195 ஹவர்ஸும், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங்க்கு வந்து 430 ஹவர்ஸும், சைல்டு ஹெல்த் நர்சிங்க்கு வந்து 145 ஹவர்ஸும், மென்டல் ஹெல்த் நர்சிங்க்கு வந்து 95 ஹவர்ஸும், ரிசர்ச் ப்ராஜெக்ட் பேப்பருக்கு வந்து 45 ஹவர்ஸும் சேர்த்து டோட்டலா உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா 1740 ஹவர்ஸ் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப்ல வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நீங்க பிஎஸ்சி நர்சிங்ல படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். நம்மளோட சேனல்ல பிஎஸ்சி நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ் குறித்த நிறைய அப்டேட் நம்மளோட சேனல்ல பார்க்கலாம். தேங்க்யூ.